வணக்கம் நண்பர்களே, அண்ட் வெல்கம் பேக் டு விக்னேஷ் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பப்ஜியில் இப்போ புதுசாக வந்திருக்கிற டிராவர்ஸ் இன்சர்ட் ஆயிட் மோடில் இருக்கிற டாப் 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 7 டிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டான அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இன்ஸ்டால ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ பப்ஜியில் இப்போ புதுசாக வந்த டிராவர்ஸ் இன்செக்ட் மோடில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போனால் எங்களால் சர்வே பண்ண முடியல, எனிமீஸ்லாம் எங்களை ஈஸியாக கில் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மோடில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் இந்த டிராவர்ஸ் இன்செக்ட் ஆயிட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சர்வே பண்ணலாம். ஏன்னா இந்த 7 ட்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த 7 ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வேற லெவலில் கில்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரிக்காக பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 1, ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிராவர்ஸ் இன்செக்ட் ஆயிட் மோடில் இருக்கிற லேப்போட டாப்புக்கு ஈஸியாகவே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லேப்போட டாப்புக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற வாலில் நான் சைடாக இருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வாலில் ஈஸியாக ஏறிடலாம். அப்படியே ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா போதும். பட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப்புக்கு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏறி நின்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும். அந்த டோரோட எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ ஜம்ப் பண்ணி அகைன் ஒரு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த லேப்பில் அதாவது டாப்பு ரூஃப் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்பில் இருக்கிறதுலே ஒரு ஹைட்டான பிளேஸ் கூட. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே ஹைட் ஆகிக்கலாம். ஸோ இது ஒரு வேற லெவலான ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எனிமி உங்களை ரஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ரூஃப் டாப் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இங்கே இருக்கிறதே எனிமி சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்க டாப்புக்கு வந்து தான் அவங்க பின்னாடி இருந்து அவங்களை ஈஸியாக நீங்கள் நாக் பண்ணி கில் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப ஹைட்டான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே இருந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி உள்ள எல்லாருமே ஈஸியாக கில் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ட்ரிக் நம்பர் 2, ஸோ இந்த ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராவர்ஸ் இன்செக்ட் ஆயிட் மோடில் இருக்கிற அந்த லேப்பில் தான். ஸோ ஃபஸ்ட் அந்த லேப்போட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல போய் ஒரு ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடு அந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷின் மேலே ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் ப்ரோன் பண்ணி படுத்துட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இங்கே படுத்துருக்கிறது எனிமி சுத்தமாக தெரியவே தெரியாது. அதாவது இந்த லேப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ராவாங்களா அந்த எனிமிக்கு நீங்கள் இங்கே படுத்துருக்க சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ அவங்க அந்த லேப்புக்குள்ள என்ட்ரானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படக்குன்னு சடனாக எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் இங்கே படுத்துருக்கும் போது உங்க பாடியோ இல்லை உங்க ஹெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நான் இப்போ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் படுத்துக்க சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ எனிமியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே ஒரு வேற லெவலான ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 3, ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்செக்டாக மாறலாம். அதாவது இந்த மிஷினுக்குள்ளே போய் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்செக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே மாறிடலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எதுனால அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் அந்த மிஷினுக்குள்ளே போய் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கைரோஸ்கோப் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பட்டனே ஒர்க் ஆகாது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த கைரோஸ்கோப் ஆப்ஷன் போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிஷின்லேருந்து வெளியே வந்துட்டு அகைன் போய் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உள்ளே போய் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது எதனால அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கும்போது உங்கள் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே ஆகக்கூடாது. அப்படி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கைரோஸ்கோப் ஆன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபோனை ஆட்டினாலும் உங்கள் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இதனால தான் கைரோஸ்கோப் பிளேயர்ஸால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ நீங்கள் இன்செக்டாக மாற போகிறீங்க அப்படிங்கும் போது உங்கள் கைரோஸ்கோப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அகைன் ஹியூமனாக மாறினே உங்கள் கைரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிக் நம்பர் 4, ஸோ இந்த லேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த மிஷினுக்கு ரைட் சைடு ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள்
எந்த லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கேட்பாங்க, அதாவது இந்த லூமினாட்டார் அப்படிங்கிற வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும், அதுக்கான பாயிண்ட் கேட்பாங்க. அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா போதும், நீங்க அந்த போர்ட்டல் வழியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லேபுக்கு நீங்க ஈஸியாவே டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். சோ இதை இந்த லேப்ல இருக்கிற ஒரு வேறமான ஃபெசிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி இது யாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல, ஏன்னா நீங்க நார்மலா ஹியூமனா இருக்கும்போது அந்த போர்ட்டல் பக்கத்துல போறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே காட்டாது. பட் நீங்க இந்த மாதிரி இன்செக்டா இருக்கும்போது அந்த போர்ட்டல் பக்கத்துல போனீங்க அப்படின்னா தான் அந்த டெலிபோர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் பிளே பண்ணும்போது இந்த மாதிரி இன்செக்டா இருக்கும்போது அந்த போர்ட்டல் பக்கத்துல போய் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு ஈஸியாவே டெலிபோர்ட் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிக் நம்பர் 5. ஸோ இந்த ட்ரிக்கு இந்த லேப்ல தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லேப்ல என்டர் ஆகிக்கோங்க. நீங்க லேப்ல என்டர் ஆனதும் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின் இருக்கும் முருண்டையா. ஸோ இந்த மிஷினுக்கு முன்னாடி ஒரு செமையான ஹைடிங் லொகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணி அந்த மிஷின் மேல ஏறிக்கோங்க. ஏறிட்டு நீங்க அந்த கார் மேல ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா போதும், நீங்க இங்க போய் செமையாவே ஹைட் ஆகிக்கலாம். இப்ப லைட்டா நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணி அந்த மிஷின் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா செம்மையாவே ஹைட் ஆகிக்கலாம். அண்ட் நீங்க இங்க இருக்கிற எனிமி சுத்தமா தெரியவே தெரியாது. சப்போஸ் எனிமி இந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வராங்க அப்படிங்கும் போது அவங்க இங்க இருந்துட்டே நீங்க ஈஸியா நாக் பண்ணி கில் பண்ணிடலாம். அண்ட் இந்த இடத்துல இருந்து வெளியே போறது ரொம்பவே ஈஸி தான், ஜஸ்ட் நீங்க ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும் ஈஸியா இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடலாம். சோ இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இப்ப நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிக் போயிடலாம். ட்ரிக் நம்பர் 6, இந்த ட்ரிக் எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லேபோட டாப் ஃபுளோர்ல தான். சோ ஃபர்ஸ்ட் லேபோட டாப் ஃபுளோர் போய்க்கோங்க. பட் ஃபுல்லா டாப் ஃபுளோர் போக வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இந்த இடத்துக்கு வந்துவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சைடு இருக்கிற வால்ல ஒரு எஜ்ஜு மாதிரி இருக்கும், நீங்க அதுல நடந்து போய் இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன் உட்காந்துக்கலாம். சோ நீங்க ரைட் சைடு உட்காந்துக்கலாம் இல்ல லெஃப்ட் சைடு உட்காந்துக்கலாம், உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சதோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்க வியூவை மட்டும் நீங்க எப்பி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அங்க இருந்து வர எனிமியோட வியூ உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ எனிமி இந்த மாதிரி வரும்போது அவங்க பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணி அவங்க நாக் பண்ணி கில் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த ட்ரிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் ஹவுஸ்ல எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம், அதே மாதிரி ட்ரிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் 100% ஒர்க் ஆகும், வேற லெவலான ட்ரிக்கு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிக் நம்பர் 7, இந்த ட்ரிக் எங்க பாக்க போறோம் அப்படின்னா இந்த லேபோட டாப் ஃபுளோர்ல தான். சப்போஸ் எனிமி ஸ்குவாட் உங்களை கீழே இருந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க லேபோட டாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற சைடு வால்ல நான் சைடா இருந்து ஜம்ப் பண்ற மாதிரி ஜம்ப் பண்ணி ஏறிக்கோங்க. இப்போ நீங்க அப்படியே ஃபார்வர்டா மூவ் ஆகிப்போங்க. பட் பதட்டப்படாதீங்க, பொறுமையா போங்க. சோ பொறுமையா போய் இந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா கீழே உள்ள சான்ஸ் இருக்கு. சோ அப்படியே நீங்க மெது மெதுவா மூவ் பண்ணி இங்க வந்துட்டீங்க அப்படின்னா போதும், நீங்க இங்க போய் செம்மையாவே ஹைட் ஆகிக்கலாம். சோ எனிமி ஸ்குவாடு உங்களை ரெஸ்ட் பண்ணிட்டு மேல வரும்போது நீங்க சர்ப்ரைஸா அவங்க பின்னாடி இந்த அட்டாக் பண்ணி எனிமியோட ஃபுல் ஸ்குவாடையும் நீங்க நாக் அவுட் பண்ணி கில் பண்ணிடலாம். சோ இது ஒரு வேற லெவலான ட்ரிக்னே சொல்லலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிக கில்ஸ் எடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வேற லெவல சர்வே கூட பண்ணலாம், அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பப்ஜி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பப்ஜி ரிலேட்டட் எதுவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுவும் குரூப் சொல்லிருந்தீங்கன்னா அங்கே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பப்ஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க டெய்லி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம விக்னேஷ் கேமிங் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.